வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்ஃபோடான் 24/7. சார், இந்த புரா கேஜ் செட்டப்புக்கு உங்களுக்கு என்ன ப்ரைஸிங் ஆச்சு சார்? அதாவது இந்த புரா கேஜ் செட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 9000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. லேபரு ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே சேர்த்து கொடுத்துருங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நான் புறா வந்து வெளியே வச்சுன்னு இருந்தேன். அது என்ன பார்த்தீங்கன்னா தரையில் வச்சுன்னு இருந்தேன். வாரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அதை கிளீன் பண்ணணும், செய்யணும், எல்லாம் வேலையும் இழுத்து நின்றுதுங்க. அதனால வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி மேலே தூக்கிட்டு நான் மெஸ்ஸு அடிச்சிட்டேன். இப்போ இந்த மெஸ் மேலேயே நான் நந்து போகலாம் செய்யலாம். அதேமாதிரி அது போடுற எச்சம் செய்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுதுங்க. கூண்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாகவே தான் இருக்குங்க. இது வந்து என்ன பிரீடு சார் இது? இது இந்தியன் ஃபேண்டேல வச்சிருக்கிறேன், அமெரிக்கன்தோ வச்சிருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் சிக்கா எடுத்தது தாங்க. இது எங்க இருந்து நீங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க? இது நான் கலெக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து கலெக்ட் பண்ணேங்க. பேரு வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு கலெக்ட் பண்ணேங்க. இப்போ இது எல்லாமே வந்து சொல்லப்போனால் எல்லாமே ஒரு இப்போது அந்த கள்ளி கணக்கில் சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட ஒரு 5-6 கள்ளி ஆகிருக்குதுங்க. நான் எடுத்து எல்லாம் ஒரு 3 மாதம் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு தான் நம்ம ஆண் பெண் பார்த்து ஜோடி போட்டு நம்ம போட முடியுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரும்போதே வந்து மேல் ஃபீமேல் பிரித்து கொண்டு வரீங்களா இல்லை மொத்தம்? இல்லைங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் புறா வந்து தீனி எடுக்கும்போதே நம்ம தந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது 45 டேஸ்? ஆமாம், 45 டேஸ். அது மேலே இருக்கிற எல்லோ முடியோ அப்படியே இருந்ததுங்க. தாம்பரத்தில் எடுக்கும்போதெல்லாம் அப்படியே அந்த எல்லோ முடியோ அப்படியே தான் இருந்துங்க. நம்ம வந்தோடனே இங்கே தீனி எடுக்க ஆரம்பிச்சு 45 டேஸ் சிக்கிலேருந்து கொண்டு வந்து இப்போ க்ரோத் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்குங்க. இன்னும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ல எல்லாருமே வந்து எக் வைக்க ஆரம்பிச்சிருங்க. அதேமாதிரி இதுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் பார்த்தீங்கன்னா மிக்சப் தீவனம் தான் செய்கிறாங்க. இது வெளியே இருந்தால் நீங்களே அரைச்சி? இல்லை, நான் வெளியே இருந்து வாங்குறது. இல்லை, சோளம், கம்பு, கெவுரு, பச்சை பட்டாணி, சிவப்பரிசி, இது பார்த்தீங்கன்னா இது சூரியகாந்தி விதைங்க, வெள்ளை சோளம், எல்லாம் எல்லாமே. கேஜியாக வாங்கிட்டு வரீங்களா இல்லை? ஆமாம் சார், இது வந்து நான் கேஜியாக வாங்கிட்டு வரேன். கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வருதுங்க. ஓகே ஓகே. இது இதை கொண்டி இது ஃபேன்சி கொண்டி நான் இது இந்த தீனி தான் நான் இவ்வளோ நான் போட்டுன்னு இருக்கிறேன். இது நீங்கள் 45 டேஸ் ஹோல்டேவே வந்து எவ்வளோ ப்ரைஸிங்கில் வாங்கிட்டு வந்தீங்க? 45 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 ரூபாலேருந்து 1500 ரூபா இந்த ரேஞ்சில் வாங்கிட்டு வந்தேன். இது என்ன வகையான பிரீடு சார் இது எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதா புறா வெரைட்டியாக இருக்குது. ஓம் உறவு நம்மக்கிட்ட இருக்குதுங்க. ஓகே ஓகே. இதில் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 40 பீஸுக்கு மேலே இருக்குதுங்க. அதாவது ஒரு 20 பேர்கிட்ட இருக்குதுங்க. ஓகே ஓகே. அதில் சின்னதாக எக் வெட்டி வச்சுக்கிது, சிக்கும் பொறிச்சு வச்சுருக்குதுங்க. ஓகே ஓகே. இது எங்கேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க? இது நான் கலெக்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ணதும். அது இன்னும் ஃபார்முங்களா இல்லை அது? ஆமாம், அவங்க ஃபார்ம் வச்சுருந்தாங்க. அந்த ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணுது. கொஞ்சம் பேர் கிட்டேருந்து இந்த ஓமர் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். ஓமருன்றது எது சார் பாருங்க, எது இந்த மேலே நிற்கிதுங்க அப்படின்னு இதுங்க. ஆ, இந்த ஒயிட்டு இல்லை, இது சிமெண்ட்டு கலரில் இருக்கு. ஓகே. ஓமர் கூண்டு மேலே ஒயிட்டாக இருக்குதோ அதுவும் ஓமருங்க. அது ரெண்டுமே ஓமர். அது கொஞ்சம் செலக்ட் பண்ணி வந்தேன். ஆனால் எனக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து தனித்தனியாக அடைக்க முடியல. அந்த பக்கம் ஃபேன்சி பூவாக போட்டேன், இந்த பக்கம் இது போட்டேன். இடம் இல்லாதனால இப்போ சாதா ஓமரை ஒன்றாவே விட்டு வச்சுருக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து என்னென்ன ப்ரீட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ ஓமரு நம்மளது சாதா புறா ப்ரீடும் இருக்குதுங்க. ஓகே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கூண்டு செட்டப்புக்கு அதே தான், கீழே டெய்லும் க்ளீன் பண்ணதுக்கோசம் இதுமாரி நான் மேலே வந்து கலாயி மெஷ் போட்டு கலாய் மெஷ் போட்டேன். அதோடய எச்சம் எல்லாமே கீழே போயிடும். எனக்கு கிளீனிங் சார்ஜ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. தீனி வைக்கிறது, தண்ணி வைக்கிறது வச்சுங்க. 1 மந்த் 1 லேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களா இல்லை என்ன? இல்லை, இதெல்லாம் நான் பெருசாக தான் கலெக்ட் பண்ண, அதனால தான் நானும் வெளியே விடல. எது இப்படி விட்டாலும் போயிடுமான்னு நம்ம சந்தேகம். அதேமாதிரி அனுபவம் இல்லை, அதனால வெளியே விடல. ஆனால் புதுசு இப்போ வரும். இதை வந்து ஒரு டெஸ்டிங் காண்டி தான் பார்த்துருக்குறேன். இது இனிமேல் வர்ற சிக்கி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டு பழகிக்கலாம். அதேமாரி கூண்டு கட்டுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹைவேஸில் இருக்கிற பில்லுங்களே எடுத்துன்னு வந்து வச்சிடுறாங்க. அதே கட்டிடுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே கட்டிட்டு
ஓகே ஓகே. அழகாக ரெண்டு சிக்கு வந்து பொறிச்சு வச்சிருக்குதுங்க. ஓகே ஓகே ஓகே. ரெண்டு பொறிச்சிருக்குங்க. ஆமாம், இங்கே ரெண்டு பொறிச்சிருக்குதுங்க. ஓகே. இதுனும் அதிகபட்சம் ஒரு 30 நாள்ல வந்து சேல்ஸுக்கு வந்துடும். ஓகே ஓகே. ரெக்கை கேளாமல் வச்சுட்டு தீனி எடுக்க ஆரம்பிச்சேன். இதுங்க தான் நான் வந்து இனிமேல் வந்து வெளியே விட்டு நான் வந்து ட்ரையல் பார்க்கலான்னு பார்க்குறேங்க. ஓகே ஓகே. இருக்கிற பில்லு எல்லாத்தையும் எத்தனை போட்டானா அதுலேயே கூண்டு கட்டி கீழே பொறிச்சிச்சிங்க. ஓகே ஓகே. இங்கே ரெங்க இதில் வந்து ஒன்று ஹேச்சிங் ஆகலைங்க. ஓகே. அந்த பக்கம் ரெண்டு ஹேச்சிங் ஆகிருக்குது. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு ரெண்டு ஹேச்சிங் ஆகிருக்குது, இதுலேயும் ஒரு ரெண்டு ஹேச்சிங் ஆகிருக்குது, அதுலேயும் முட்டை இருக்குது, இதுலேயும் முட்டை இருக்குது. எல்லாமே ஒரு 45 டேஸ்க்கு வந்து ஒரு ரொட்டேட்டை கண்டினியூ. நீங்கள் வாங்கிட்டு வந்து எத்தனை டேஸில்? இது நான் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுதுங்க. இதுக்கு முன்னாடி நான் வேறு ஷெட்டில் வச்சுன்னு இருந்தேன், அங்கே வந்து எனக்கு ஃபீட்பேக் தரலை. ஓகே ஓகே. அதனால் நான் இதுமாரி மாற்றி பண்ணியிருக்கிறேன். இப்போ மாற்று வச்சதுலேருந்து ஒரு 20 நாள் தான், 20-25 நாள் தான் ஆக போகுதுங்க. ஓ, ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குதுங்க. மார்க்கெட்டு நிலவரம் சிங்கிள். ஆமாம், சிங்கிள் ஒரு பீஜியன் வந்து நீங்கள் வந்து 200 ரூபாய், ஜோடி வந்து 400 ரூபாய்க்கு தரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஓகே ஓகே. இதுக்கு நான் தனியாக கிளீன் பண்ணுறது செய்கிறது அந்த வேலையே எதுவுமே இல்லைங்க. டோட்டலாக பார்க்க போனால் எல்லாமே கம்பி கீழே போயிடுதுங்க. தீனி தண்ணி ஒண்டி ஒரு நாளைக்கு ஒரு டைம் வச்சுட்டு போகிறேங்க. லவ் பேர்ட்ஸ் மாரி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வருமானமாக நீங்கள் எடுக்கும்போது தெரியும் என்ன இன்கமிங் வருதுன்ட்டு அதை பார்க்க முடியுங்க. இது ஒரு ட்ரையல் பேசிஸில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே இந்த வர சிக்கை வந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கினு வெளியே விட்டு மேய்ச்சல் முறையில் போயிட்டு வர மாதிரி தான் நம்ம தீனி காசும் ரொம்ப கம்மியாகிடுங்க. இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா சார், அது என்ன வேணும் சார்? இது வந்து முஸ்கி, இது ஃபேன்சி ப்ரீடில் ப்ரீடில் ஒன்று. ஓகே ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதா புறாலே நான் ஏன்னா இது வந்து ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுவும் பேராகவே நான் எடுத்தேன். ஓகே. இது நான் எடுக்கும்போது 1800 ரூபா ஆச்சுங்க. பேராகவே பேராக எடுத்தேன், பெருசு தாங்க. ஓகே. உடல்தாவே எடுத்துருக்கீங்க. ஓமர். ஓகே. ரேசிங் ஓமர். ரேசிங் ஓமர். ஓகே. இது இன்னும் ட்ரெயின் பண்ணல? இது இல்லை இல்லை, ஏற்கனவே அவங்க ட்ரெயினை பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து எடுத்துன்னு வந்தால் நீங்கள் தான் சிக்கனை இறக்குறேன். ஓகே. இறக்கும் போதே இது நம்ம எவ்வளோ நாள் நம்ம ட்ரெயினப் பண்ணாலும் வளர்த்தவங்க வீட்டுக்கே போயிடும். ஓகே. அதனால வந்து இது சிக்கை எடுத்துகிட்டு இந்த நம்ம நீமே எடுக்கிற சிக்கை வச்சு நம்ம வீட்டில் வந்து ட்ரெயினப் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஓகே. இதை நான் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா 1500 ரூபா ஒரு பீஸ் எடுத்தேன். ஓகே. குவாலிட்டி நல்லா இருந்ததுனால. சரி சரி. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பார்க்கறதுல நம்ம கூட வந்து அவர் சொன்னார், ஏன்னா அவர் வச்சு தான் நான் புறா எடுத்தேன். ஆனால் அனுபவம் இல்லாதனால இப்போ நீங்கள் வச்சுருக்க இந்த ப்ரீட் எல்லாமே ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணாதா இல்லை ஒன்றும்? மாற்றி மாற்றி இடத்துல நான் எல்லாம் இந்த ப்ரீட் எல்லாமே ஒரு ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணேன். ஓகே. எஸ்டேட்டில் கலெக்ட் பண்ணேன், ஆவடியில் கலெக்ட் பண்ணேன், பல்லாவரத்தில் கலெக்ட் பண்ணேன், எல்லாத்துலையும் கலெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். ஓகே ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா ஓமர் வெரைட்டியில் கலர்ஸுங்க. ஒயிட்டு. இது பேர் என்ன ரேட்டுக்கு? இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபான்னு எடுத்தேன். ஒரு பீஸ் வந்து 1000 ரூபான்னு எடுத்தேன். ஓகே. எல்லாருமே ஓமரில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு கலர் அது அப்படி தான் கொஞ்சம் இருக்குன்னு பார்ப்பாங்க. இது நான் கலர்ஸ் இருக்கிறதுனால இதை நான் பார்த்து எடுத்தேன். ஓகே ஓகே. இதுவும் பெருசு தான் எடுத்தேன். இது சிக்கி இறங்கிட்டா இந்த சிக்கு தான் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நான் எல்லாமே பேர் பேராக எடுத்துனதுனால அதை அதுதான் மேக் பண்ணுதுங்க. வேறு எந்த ப்ரீடும் மேக் பண்ண மாட்டேதுங்க. சரி 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 சரி. இனிமேல் சிக்கு எடுத்த மாதிரி இந்த செக்கு தான் நம்ம வீட்டில் வச்சு ட்ரையல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே 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 ஓகே. வேறு பொசிஷனில் கட்டுங்க. அது அதாவது பார்த்தீங்கன்னா சாதா புறா, ஒயிட்லி சாதா போ, ஒயிட்ல சாதாங்க. இது ஓமர் ஃபேன்சி, இந்த 3 ஐட்டம் தான் இருக்குது. இப்போ எல்லாமே வெளியே, இப்போ எல்லாமே பெருசு எல்லாமே வெளியே எடுத்தது தான், விட்டா போயிட்டு வந்த அந்த ஒரு நம்பிக்கை இதில் தான் வந்து எல்லாமே குண்டுகள் வச்சு வளர்க்குறேன். இனிமேல் நம்மக்கிட்ட வர சிக்கி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே விட்டு நம்மளே ட்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது என்ன ப்ரைஸிங் எடுத்தீங்க? இது ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருசு ஒரு பீஸ் 300 ரூபான்னு எடுத்தேன். ஓகே ஓகே.
மெடிசன் எதுவுமே நான் தந்ததில்லை. ஓகே ஓகே, அது எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க. நம்மள்கிட்ட வந்து இன்னும் எந்த ப்ராப்ளம் வரல. ஓகே ஓகே சார், நம்ம முன்னே பார்த்தோமே ஃபேன்சி புரா, அது கொடுக்குற ஃபீடு தான் கொடுக்குறீங்களா இல்லை இது நீங்களே ஓனாக தயாரித்து போடுறீங்க சார்? ஏ ஃபேன்சி புரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு நான் எடுத்துன்னு இருக்கிறேன். அது மிக்சப் தேங்கும். இது சாதா புறாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஒரு 2 மந்த் இல்லை 3 மந்த்ல சின்னதெல்லாம் ஓப்பன் பிளேஸில் வெளியே போயிட்டு மேய்ஞ்சிட்டு வரப்போதுங்க. அதுக்கு தேவையானது அதுவே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு, கெவுரு, சோளம் இதுமாரி சீனி ஒண்டி தான் அதில் தந்துன்னு இருக்கிறேங்க. அப்போ வந்து இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸின்றீங்க? இல்லை மெயின்டெனன்ஸ் வளர்க்குறது நான் திரும்பி நான் சொல்கிறேன்னா மெயின்டெனன்ஸ்ன்றது கூண்டு அமைக்கிற முறையை பொறுத்து இருக்குது. நான் தரையில் அமைக்காத தரையிலேருந்து 1.5 அடி மேலே வச்சு அமைச்சதுனால நான் கூண்டை கிளீன் பண்ணுற வேலையே இல்லை. நான் எப்படி நான் கோழியை வளர்த்து 4.5 வருஷமாக எப்படி அந்த தேங்காய் பஞ்சை ரிமூவ் பண்ணாத, ஈரம் படாத, ஸ்மெல்லு வராத பார்த்துக்கிறோம்னா அதேமாரி தான் இதுங்களும். இப்போ இந்த ஒயிட் அது என்ன அப்படிங்க சார்? இது சாதா புறா தான் சார். சாதா புறாங்க. எவ்வளோ எக்கு போட்டு ஆச்சு பண்ணுறது? 2 எக்கு ஆச்சும் போட்டு ரெண்டுமே பொறிச்சிச்சு பொறிச்சிருக்கீங்க. ஓகே